வணக்கம், வாழ்க வளமுடன். நேத்தி காலையிலிருந்து நியூஸ் சேனல் எல்லாம் லைவாகவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்த ஒரு நியூஸ் என்ன, நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்களின் மறைவு. அதுக்கும் நம்ம ஹெல்த்து லேர்னிங் ஃபாரமுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த செய்தி நம்ம யூடியூப் சேனலில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, பல விஷயங்களை இந்த செய்தி மூலமா நம்ம கற்றுக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது மக்கள் திலகம் பாடிய ஒரு பாடலோட வரி, கண்ணதாசனோட வரி. அந்த மக்கள் திலகத்து மேல் மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தவர் மயில்சாமி அவர்கள். இதை நீ சொல்ல பார்த்துருப்பீங்க. சரி, ஒரு நகைச்சுவை நடிகர் இறப்புங்கிறது இப்போ நம்ம சமீபத்தில் 2020 அப்புறம் நிறைய நடிகர்களின் இறப்பு சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம், அதை டிவியில் காமிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. இது மட்டும் என்ன ஸ்பெஷல், ஏன் நம்ம சேனலில் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த வந்தவர்கள் அனைவரும் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக, ஏன்னா சினிமா துறையில் ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து கலந்துக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு என்னது இறுதி சடங்கு வழி அனுப்பு சடங்கில் வந்து கலந்துக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தெல்லாம் தாண்டி வந்தவங்க எல்லாரும் உணர்வு பூர்வமாக இருந்ததை நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும். முடிஞ்சால் பழைய ஏதாவது ஒரு நடிகர் நடிகைகள் இருந்தப்போ இருந்த அந்த வீடியோஸையும் இப்போ இருக்கிற வீடியோஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் இருக்கிற அந்த உணர்ச்சிகள் தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் உண்மையாக கண்கலங்கினதையும் கதர்னதையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான நட்பையும் உறவுகளையும் சம்பாதிப்பது தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பர்பஸ், கண்டிப்பாக ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங் என்ன இப்படி தான் இருக்கணும். யாருக்காவது ஏதாவது நம்ம நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு கடைசி வரை சிந்திச்சுக்கிட்டே இருந்தார் அவர் என்று எல்லோரும் சொன்னாங்க. இது ஒரு ஆள் ரெண்டு ஆள் சொல்லலை, சொன்னவங்க எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அப்போ அவரோட வாழ்க்கை இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நமது மறைவுக்கு பிறகு ஒரு நாள் இரண்டு நாள் துக்கம் அனுஷ்டிப்பதோட பல பேர் பலரை மறந்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு நேச்சுரல் கிளைமேட்டி என்ன ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கூட மயில்சாமியை கண்டிப்பாக அந்த ஏரியா மக்கள் மறுபடியும் மனதில் கொண்டு வருவார்கள், அன்றைக்கி அவர் இருந்தார்ப்பா என்ன சொல்லி. ஸோ இந்த தாக்கத்தை தான் நம்ம ஏற்படுத்தணும் நம்ம வாழ்வியல்லங்கிறத, நம்மளோட வாழ்க்கை ஸ்பேனில் லைஃப் ஸ்பேனில்ங்கிறத முதல்ல நம்ம இந்த இழப்பிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி அவர்களை பர்சனலாக எனக்கு பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும், காமெடியனில் கொஞ்சம் எனக்கு பிடித்த காமெடியனில் அவரும் ஒருத்தவர். கொஞ்சம் பொதுவாக நடிகர்கள்னால் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்கங்கிறதில் கொஞ்சம் இன்டலெக்சுவலான மனுஷன், கொஞ்சம் நாலேஜு, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுங்கிற ஒரு அவேர்னஸ் உள்ள ஒரு மனுஷன். ஸோ இந்த இறப்பு 57 வயதில் எங்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 50களை கடந்தவங்களுக்கும் 60 நோக்கி போகிறவங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது என்னால் ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியும். ஏன்னா ஐஎம் அந்த சேம் ட்ராக்கில் இருக்கிறேன். ஈஸ் ஆல்சோ 1965, ஐ எம் ஆல்சோ 1965 ப்ரொடக்ட்ங்கிறதுனால. ஸோ அப்போ என்னால் இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல முடியும், உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். அவர் ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு, சிவபக்தருங்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு, திருவண்ணாமலை அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு. ஸோ இப்போ இவ்வளோ சிறப்புகள் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னோடய ஹெல்த்துக்கும் கொஞ்சம் சிறப்பான கவனம் செலுத்தியிருக்கணுங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை உடம்பை வருத்தி எந்த விஷயமும் செய்யக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் உணரணும். அவர் முதல் நாள் நைட்டு சிவ பூஜையில் சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்டதும் வீடியோவில் காமிச்சாங்க, அப்போயே அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறத கவனிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்நிலை ஒத்து வராத நேரத்தில் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நம்மளை உட்படுத்தி கொள்வதுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் அவரோட காஸ் ஆஃப் டெத்துங்கிறது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க, ஃபைன். அதை தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நடைப்பயிற்சி செய்வது, உடலுக்கு தேவையான உணவுகள் எடுத்துக்கொள்வது, நிறைய தண்ணீர் குடிப்பது, உடலையும் மனதையும் இலகுவாக வைத்துக்கொள்ள பழகுவது. இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பத்தாலேயும் சுற்றுச்சூழலாலேயும் உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் கூட இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் பாடியையும் மென்டல் ஹெல்த்தையும் ரெண்டுத்தையும் கீப்பப் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான சில நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஹெல்த்துங்கிறது ஓவர் த நைட் விஷயம் இல்லை, ஹெல்த்துங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சில, இப்போ நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்மளோட ஸ்டார்ட்அப் வந்து நல்லா இருக்கணுங்கிறதையும் நம்ம இந்த மயில்சாமி அவர்களின் மறைவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் இந்த மாபெரும் மனிதர், நல்ல மனிதர், ஒரு ஆன்மீகவாதி, அவரோட நட்பு ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோதும் சாதாரண மனிதர்கள் முதல் பெரிய மனிதர்கள் வரை இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன பாப்பா கூட பேசிச்சு எனக்கு அந்த அங்கிள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஓவர் த நைட்லேயே ஒரு நாள்லேயே கிடைக்கிற பாப்புலாரிட்டி கிடையாது. ஸோ அவரோட அந்த நற்செய்தி, நல்ல செயல்களை செய்யும் செயலுங்கிறது அவர் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக வச்சுருந்துருக்கிறார். ஸோ அப்போ நல்ல விஷயங்களை செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள், நல்ல சிந்தனைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள், உங்கள் உடல்நலத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி மயில்சாமி அவர்களின் மறைவிலிருந்து நமக்கு தோன்ற வேண்டிய நல்ல சிந்தனையாக இருக்கணும். வாழ்க வளமுடன். பர்சனல் ஹெல்த் உங்களோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க வளமுடன்.